ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மிளகா பஜ்ஜி வச்சும் வெங்காய பஜ்ஜி வச்சும் இது மாதிரி சாட் ஐட்டம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஓம்புடியை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுத்து மிளகா பஜ்ஜியை போட்டுடலாம். இது மாதிரி பஜ்ஜி எப்படி போடுறதுன்ற வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்தும் ட்ரை பண்ணலாம். இப்போ மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வெங்காய பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாட் ஐட்டமுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல பச்சை மிளகாவை அரிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துடுங்க. பச்சை மிளகா பஜ்ஜியை அடுத்து வெங்காய பஜ்ஜியை அரிஞ்சு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ அதுலேயே சாட் மசாலா ஒரு குவாட்டர் ஸ்பூனும் சீரகத்தூள் ஒரு குவாட்டர் ஸ்பூனும் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக குவாட்டர் ஸ்பூன் சேர்த்துடுங்க. வெங்காயம் தூவிடலாம். ஓம்புடியை தூள் பண்ணி தூவிடுங்க. பச்சை மிளகா கொஞ்சமாக அரிஞ்சு சேர்த்துடுங்க. தக்காளி, கேரட், திருவல் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம். கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். டேஸ்டியான நம்மளுக்கு மசாலா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சங்கீதா.